இந்த படம் வந்து கண்டிப்பா ஓடிடிபில வரதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். ஒரு ஆவிக்கு ஆவி வந்து உடம்புல ஏறி அதை எப்படி சால்வ் பண்ணி நல்ல விஷயமா கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையே. இது நான் சொன்ன ஏன் மேலே காண்டாவதுங்க, சக்தி சிதம்பரம் சாரே சொல்லிட்டார், ஏன் வந்தவொன்னே பார்க்கணும் அப்படிங்கிறமே நமக்கு வந்து எல்லாருக்கும் தோணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்ல டைரக்டர் சொல்லி தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரஜினி படத்தில் என் படத்தில் நடித்தா அவருக்கு என்ன மரியாதை ரெஸ்பான்ஸ் கொடுப்போனோ, ஒரு விஜய் நடித்தா ஒரு அஜித் நடித்தா என் படத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அந்த ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து வையாபுரி, இங்கே என்ன நடக்குது, இது இப்படிதான் வருமா, ஒரு மாதிரியான டெத்து சீனு. அவர் இறந்துடுறாரு வாயில் ரத்தம்லாம் வந்த பிறகு. ஆனால் ஒரு கல் எடுத்து அடித்தா ரெண்டு மாங்காய் விழுவோம், கல் எடுத்து அடித்தா மரமே உழுவுது மாங்காய் உழுவுதுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த படம். ரொம்ப நேரம் இப்படியே கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன் ஓட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நம்ம கதைக்கு போயிடுவோம். இப்போ வந்து பேய் மாமா கதையை பார்ப்போம். எப்படின்னா, ஒரு மூலிகை தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பங்க. இப்போ நம்ம வந்து ஆளுநர் சேகனே, நான் வந்து யோகி பாஸ்வரை பற்றி நிறைய பேசியிருப்பேன், பேய் மாமா படம் அதை பற்றி தான், பேய் மாமா பற்றி தான் போய் நான் பேச போகிறேன். இப்போ இந்த படத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்ததும் வந்து சம்திங் ரவி மாரியாவும் ரொம்ப அப்படிங்கிற டைரக்டர் சொல்லியிருக்காரு. டைரக்டருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குங்க, அதே மனசு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு குட்டி காஞ்சனா போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ யோகியாவை பார்க்கும்போது பெரிய காஞ்சனாமா டிசம்பர் மாதமே இந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி பாருங்களேன், ஷூட்டிங்கில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ இந்த படம் பூஜை போட்டாங்க, எப்போ நடந்துச்சு, அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வந்து COVID-19 இருக்குது, ஏன்னா அது தியேட்டரில் பார்த்து மகிழ்ச்சியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி அது கொண்டாட்டமாக கொண்டாடி பார்க்குறது எப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சக்தி சிதம்பரம் சார் இருக்கிறாரு. அவர் புள்ளிசரம் எவ்வளோ பண்ணிட்டோம், எவ்வளோ செஞ்சிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. கண்டிப்பாக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லா தியேட்டருக்குமே ஓப்பன் ஆகும். ஏன்னா எடுத்தவொடனே உங்களுக்கு போர்ட்டலில் வந்து 1/1 உட்காறாங்க, 50 பேர் தான் சீட்டில் இருக்கிறாங்க, பாப்கார்ன் இதெல்லாம் விற்க வேணாங்க, பல சட்டங்கள் பட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு குறைவாக வர ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது எப்படி வராங்க தியேட்டருக்கு வரான்னு பார்த்துட்டு தான் பெரிய பெரிய மாஸ்டர் படம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக யோகி சார் படம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அவர் பார்க்கறதுக்காக ஒரு கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். அவரை படம் பார்க்கறது நல்லா என்ஜாய் போவேன், ரொம்ப கனெக்டாகி பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு வச்சுக்கலாம். காமெடியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வரணும்னு சொல்லிட்டு.